ஆதன் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நம்முடைய இணைப்பில் இருப்பவர் டாக்டர் கதிர்வேல், இருதய சிகிச்சை நிபுணர், கார்டியாலஜிஸ்ட், விழுப்புரம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் பணிபுரிந்து கொண்டிருப்பவர் டாக்டர் கதிர்வேல் அவர் இணைப்பில் இருக்கிறார். நிறைய கேள்விகள் கேட்க வேண்டியிருக்கிறத வாருங்கள் கேட்போம். வணக்கம் டாக்டர் கதிர்வேல் சார். வணக்கம் சார். சார், இந்த கொரோனா தாக்கம் அதிகமான நோயாளிகளை நீங்க கிட்டத்தட்ட ஒரு 500க்கும் அதிகமான நோயாளிகளை கடந்த 3 மாதங்களுக்கு மேலாக பார்த்து கொண்டிருப்பதாக என்கிட்ட ஏற்கனவே சொல்லியிருந்தீங்க. ஒரு இருதய சிகிச்சை நிபுணரா சொல்லுங்க, இப்ப கொரோனாவின் தாக்கம் எந்த அளவுக்கு இப்ப இருந்துட்டு இருக்கு, இதனுடைய வீரியம் குறைந்திருக்கா, அது அதோடு காற்றில் இப்ப வந்து கொரோனா பரவிட்டு இருக்கு அப்படின்னு ஒரு செய்தி வருது. சில விஞ்ஞானிகள் கிட்டத்தட்ட 200க்கும் அதிகமான விஞ்ஞானிகள் WHOவுக்கு ஒரு கடிதமே அனுப்பியிருக்காங்க, காற்றுல இப்ப கொரோனா பரவிட்டு இருக்கு அப்படின்னு. கொரோனாவின் தாக்கம் முன்பு எப்படி இருந்தது? அந்த மார்ச் ஏப்ரல் மாத காலகட்டங்களில் நீங்க வந்து தீவிரமா சிகிச்சை கொடுத்துட்டு இருக்கீங்க கொரோனா நோயாளிகளுக்கு, இப்ப என்ன ஒரு கட்டத்துல இருந்துட்டு இருக்கு சார்? சார், தற்போது கொரோனா நோயாளிகளை பொறுத்தளவுல அதனுடைய பரவுதல் விகிதத்தை நம்ம முதல்ல பார்ப்போம். உலக அளவுல இருக்கிற மக்கள் தொகை வந்து 780 கோடி, சரிங்களா? இப்ப உலக அளவுல அந்த வேர்ல்டு ஓமீட்டர் அப்படின்ற தகவல் மூலமா நம்ம 1.1 கோடிக்கு மேல கொரோனா நோயாளிகள் கண்டறியப்பட்டுள்ளதாக கூறுகிறார்கள். ஸோ அந்த விகிதாச்சாரத்தை பார்க்கும்போது 0.14% தொற்று வந்து பரவி உள்ளது, இது உலக வரையில். அதையே நம்ம தமிழ்நாட்டின் மக்கள் தொகையை கணக்கில் எடுத்துக் கொள்ளும்போது தமிழ்நாட்டின் மக்கள் தொகை தோராயமாக 8 கோடி. ஸோ அந்த 8 கோடியில நேற்றைய நிலவரப்படி 1 லட்சத்துக்கு மேலே பரவியுள்ளதாக கூறுகிறார்கள். ஸோ அந்த எக்ஸாக்ட் டீட்டெயில் தெரியலனாலும், அதாவது குறிப்பிட்ட எண்ணிக்கை தெரியவில்லை என்றாலுமே 1 லட்சத்துக்கு மேலே தாண்டி விட்டது. ஸோ 8 கோடியிலிருந்து 1 லட்சத்துக்கு நம்ம வீதம் கொடுக்கும்போது இது வந்து 0.125% உள்ளது. இதை உலகளாவிய அளவில் கம்பேர் பண்ணும்போது ஸோ பெரிய தகவல், இந்த தகவல் வந்து நம்ம என்ன சொல்ல வரோம்னா, பரவுதல் விகிதம் ஏறக்குறைய ஒன்று தான், பரவி கொண்டு தான் இருக்கிறது. அது காற்றில் பரவினாலும் சரி, அல்லது பர்சன் டு பர்சன் பை ஏஜென்ட்ஸ் ஃபோமேஷன் இருக்கக்கூடிய, அதாவது நம்ம யூஸ் பண்ணக்கூடிய கர்ச்சிப்பு, ஒருத்தவங்க தொடர இடத்துல ஒருத்தவங்க போடுறது, ஒருத்தவங்க உட்கார இடத்துல ஒருத்தவங்க உட்காருது. ஸோ இது மூலமா அப்படின்னா இருமல் சளி மூலமாக, எச்சு மூலமாக, தும்பல் மூலமாக இது பரவி கொண்டுதானே இருக்கிறது. இது ஆரம்ப கட்டத்தில் நாம் இதை பற்றி டாக்டர் குறிக்கிறதுக்கு மன்னிக்கும், அப்படின்னா ஒரு சமூகத்துல ஒட்டுமொத்தமா எங்கெங்க பரவிடுச்சு அப்படின்னு சொல்ல வரீங்களா? இப்படி எல்லா இடங்கள்லயும் இப்ப கொரோனா இருக்கு அப்படி சொல்றீங்க? இது வந்து அரசாங்கம் வந்து சமூக பரவலா ஒத்துக்கொள்ளவில்லை அப்படின்ற பட்சத்துல நாங்க வந்து சமூக பரவல் தான் அப்படின்னு நாங்க சொல்றதுக்கு வரல. அந்த விவாதத்தை விட்டுருவோம், ஏன்னா வந்து இது அரசாங்கம் கையாண்டு கொண்டிருக்கிறது இல்லைங்களா சார். ஸோ அதனால அவங்க வந்து சமூக பரவல் இல்லை என்று கவர்மெண்ட்ல ஒரு பாலிசி வச்சிருக்காங்க. பட் நாங்களும் அந்த சமூக பரவல் தான் நான் அடுத்து திருத்தமா சொல்லவில்லை. இருக்கக்கூடிய புள்ளி விவரங்களை நீங்களே யோசித்து பார்த்துக் கொள்ளுங்கள். இப்பொழுது காற்றின் மூலமாக பரவுகிறது தான், அதாவது ஒரு 1 மீட்டர் 2 மீட்டர் டிஸ்டன்ஸ்ல இருக்கும்போது கண்டிப்பா பரவும். இது வந்து எர்ணாகுளம், கேரளாவில் உள்ள எர்ணாகுளத்துல இருக்கிற ஒரு ஸ்டடியில, அதாவது முகக்கவசம் அணிந்து எத்தனை மீட்டர், 1 மீட்டர் அல்லது 2 மீட்டர் தூரத்தில் கொரோனா நோயாளி இருப்பவர்கள் இல்லாதவர்கள், இப்படி எடுத்து பார்க்கும்போது பொதுவாக ஒரு 5 நிமிடம் கொரோனா நோயாளியாக இருந்தாலுமே முகக்கவசம் அணிந்து பரவுவது இல்லவே இல்லை என்கிறார்கள். ஒரு 5 நிமிடம் 10 நிமிடத்துக்கு மேலே போகிறது என்றால் அப்பொழுது கண்டிப்பாக கொரோனா தொற்று பரவுறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஸோ இது காற்று மூலமாக தான் பரவி ஆக வேண்டும். ஆகவே காற்று மூலமாக பரவுகிறது, சைனாவில் வந்தப்பயே காற்று மூலமாக பரவுது என்று ஒரு தகவல் வந்தது. மற்றொன்று, நாம் தொடுவதன் மூலமாக நமது எச்சு மூலமாக அதுவும் பரவுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அதே மாதிரியே நம்ம ஏசி பயன்படுத்தலாம், அது போலவே நாம் ஏசி பயன்படுத்தினாலும் ஒரு வீட்டில் இருப்பவர்கள் ஏசி உள்ள போயிட்டு திரும்பவும் அதே ஏசி காற்று வழியாக பரவுகிறது. அது போலவே நம்ம வைரஸ் கிருமிகள் வந்து வாய் வழியாக, உணவு வழியாக, குடல் வழியாக போயிட்டு மலம் வழியாக போனாலும் அந்த மலத்திலோ இல்ல சிறு மலத்திலோ தொடும்போது வர்றதுக்காக வாய்ப்பு உண்டு. சார், இப்ப அந்த கொரோனாவின் தாக்கம் குறைஞ்சிருக்குதா சார்? அதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி. சார், இந்த கொரோனாவின் தாக்கம் குறைஞ்சிருப்பதா என்று கூறுவதற்கு முன்னாடி, அது கொரோனா பரவு விகிதம் தான் குறைஞ்சிருக்கு சார், அதனுடைய தாக்கம் ஒன்றும் குறையல.
அதனுடைய பரவும் விகிதம் கொஞ்சம் குறைக்கப்பட்டிருக்கிறது. இதுல மக்கள் அந்த அவேர்னஸ்க்கு வந்துட்டாங்களா சார்? ஆரம்ப காலகட்டங்கள்ல நீங்க பார்த்தது என்ன, நீங்க ஒரு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில ஒர்க் பண்ணக்கூடியவரு, உங்களுக்கு தெரியும் என்ன கொரோனா பேஷண்டோட இருக்கீங்க, வெளிநோயாளி புறநோயாளிகள் அவுட் பேஷன்ஸ் எல்லாம் வரக்கூடியவங்க, இப்ப எந்த அளவுக்கு அந்த அவேர்னஸ் இருக்கு சார் அங்க விழுப்புரம் பகுதிகள் எல்லாம்? இப்ப நாங்க பாக்குற பேஷன்ஸ்க்கு இன்னும் அந்த அளவுக்கு அவேர்னஸ் வரல. இவந்தோ கவர்மெண்ட் வந்து ஃப்ரம் மார்ச்ல இருந்து நமக்கு செல்போன் மூலமாகவும் ஐசி ஆக்டிவிட்டிஸ் மூலமாகவும் அந்த நியூஸ் பலகைகள் மூலமாகவும் நமக்கு ஐசி ஆக்டிவிட்டிஸ் நிறைய பண்ணாங்க. அப்பயுமே இன்னும் மக்கள் வந்து நம்ம ஃபேஸ் மாஸ்க் அணையணும், இல்ல தூரத்துல இருந்து பேசணும் அப்படின்னு எந்தவித ஒரு முன்னெச்சரிக்கையும் இருக்கிற மாதிரி நடந்துக்கிற மாதிரி தெரியல சார். அது மாதிரி தெரியல. அறிகுறியோட இருக்காங்க, ரொம்ப தீவிரமா ஒரு அடுத்த தீவிர சிகிச்சைக்கு போற அளவுக்கான, ஏன்னா நீங்க இருதய சிகிச்சை நிபுணர் அப்படின்னும் போது என்ன மாதிரி பாதிப்பு எல்லாம் பேஸ் பண்றாங்க சார் ஒரு கொரோனா நோயாளி? நாங்க இருதய சிகிச்சை நிபுணராக இருந்தாலும் நாங்களும் கொரோனா வார்டில் சென்று சிகிச்சை அளிக்கிறோம் சார். ஏன்னா எங்களுக்கும் அதுல வந்து ஐசோலேஷன் வார்டு டியூட்டின் உண்டு, அதுல வந்து பகிர்ந்துதான் செய்யறோம். ஏன்னா எங்களுக்கு இருக்கிற மேன் பவர் வந்து பத்தலைன்னா நாங்க கார்டியாலஜிஸ்டாலும் சரி இல்ல அனஸ்து அந்த மாதிரி எந்த ஒரு எஸ்சி கேஸ்ட்ரோஎண்டரோலஜிஸ்ட் நெஃப்ரோலஜிஸ்ட் யூரோலஜிஸ்ட் வேற சிறப்பு மருத்துவர்களாக இருந்தாலும் எப்படி அதர் டெவலப்டு கண்ட்ரிஸ் யூகே யூஎஸ்ஏல வந்து இந்த கொரோனா சிகிச்சைக்கு மாற்றினாங்க. ஈவன் கார்டியாலஜிஸ்ட் அந்த யூகேல ஒரு கார்டியாலஜிஸ்டா இருந்தா கூட கொரோனா நோயாளி வந்து சிகிச்சை பார்த்து அவங்களுடைய பணி தேவைப்படுது. ஸோ அது மாதிரி நாங்கள் செய்யும்போது அவங்களுக்கு சாதாரண ஒரு சளி இருமல் சளி ஜலதோஷமும் கிடைப்பு லேசான தொண்டை வலி ஜுரம் இதுதான் வந்து தெரியுது சார். ஆரம்பத்துல வந்து நமக்கு ஒரு ஃப்ளூ லைக் சிம்டம்ஸ் சொல்லுவோம், அதாவது சாதாரண மழையில் நினைச்சிட்டு வந்துட்டோம் ஒரு ஜலதோஷமும் கிடைப்பா இருக்கு ஒரு தலைவலியா இருக்கு அந்த மாதிரி சொல்றோம் இல்லையா சார், அது மாதிரி தான் ஆரம்பத்தில் தெரியுது. அப்புறம் தொண்டை வலிக்குதுன்னு சொல்லலாம் லேசான இருமல் சொல்லலாம். இந்த ஸ்டேஜ சில பேர் வந்து விட்டுறாங்க, இந்த ஸ்டேஜ வந்து சாதாரண போயிட்டு மருந்து கடையில போயிட்டு தலைவலி ஜுரம் மாத்திரை அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி போட்டுறாங்க. இப்ப அடுத்த ஸ்டேஜ் பாத்தீங்கன்னா அது வந்து சிவியர் ஸ்டேஜ். போறாங்க அவர் டிரைவர்கிட்ட கான்டாக்ட் இருக்குது, இவர் பக்கத்தில் உட்காந்துருக்காரு, ஒரு அரை மணி நேரம் அந்த காரில் போறாரு சரிங்களா. எங்களுக்கு வந்து ஒரு பேஷண்ட் சொன்னது நான் வந்து கோயம்பேடு மார்க்கெட்டுக்கு பின்னாடி அவர் உட்காந்து தான் போனேன். இப்போ பாருங்க எங்க விழுப்புரத்துலேருந்து கோயம்பேடு மார்க்கெட் போறது எவ்வளோ நேரம், அவர் சும்மா திரும்பி திரும்பி எப்படியும் பேசிட்டு தான் போயிருப்பாரு, அப்படியே ஹெல்மெட் போட்டுருக்க மாட்டேன். சொன்னால் அதுல இருக்கிற ட்ராப்லெட்ஸ் இன்ஃபெக்ஷன்ஸ் வருது. அதனால அது வந்ததுலேருந்து மினிமம் ரெண்டுலேருந்து அஞ்சு நாளுக்குள்ள நமக்கு சிம்டம்ஸ் வருது. அப்படி இல்லைன்னா நாங்கள் வந்து சப்போஸ் பாசிட்டிவ் கொரோனா பாசிட்டிவ் வார்டுக்குள்ள நோக்கம் அணியாமலோ இல்ல கிளாஸ் போயிருந்தாலோ எங்களுக்கும் ரெண்டுல இருந்து அஞ்சு நாளுக்குள்ள சிம்டம்ஸ் தெரியுதுன்னா எங்களுக்கு இல்ல மருத்துவர்கள் செவிலியர்கள்ட்ட நாங்க வந்து ஹிஸ்டரி கேட்கும்போது சொல்றது. அதனால சிம்டம்ஸ் உங்கள்கிட்ட டிஸ்கஸ் பண்றதுல எனக்கு ஒன்றும் இல்ல பிரச்சனை இருக்காங்க. ஸோ அவங்க சொல்லக்கூடிய சிம்டம் என்னன்னா வைரல் லோடு கொடுத்தா சார், ஒரு வைரல் லோடு வந்து ஒரு சப்போஸ் ஒரு 20 வைரஸ் தான் உள்ள போகுது, ஒரு 50 வைரஸ் தான் உள்ள போகுதுன்னா நம்மளே சாப்பிடுவோம், அது ஒன்றும் பாதிப்பு ஏற்படுத்தாது. 1000 வைரஸ் பார்ட்டிகள் உள்ள போனால்தான் வந்து ஒரு ஒரு வியாதியாக மாறிடுறேன். ஸோ அப்பதான் நம்ம வந்து ஏமாந்தோம். ஸோ அதனால 5-6 நாளுக்கு பிறகுதான் நமக்கு சிம்டம்ஸ் ஆரம்பிச்சு. சில பேருக்கு மட்டும் வயதால வாங்கிற மாதிரி லேசா போகலாம், தலை பாரமா இருக்கலாம், நெஞ்சு அடைக்கிற மாதிரி இருக்கலாம். ஸோ இதெல்லாம் மேக்சிமம் சிம்டம்ஸ் நான் வந்து சொல்லிட்டேன். அப்புறம் ஃபைனல் ஒரு ஸ்டேஜ் தான் இருமல் மூச்சு வாங்குறது அசதி கொடுக்கறது இதெல்லாம் வந்து அந்த ஸ்டேஜை கடந்தவங்களுக்கு தான் வருது. இது வந்து எல்லாரையும் மாறிடுது, நோயர் ரெஸ்பெக்ட் இன்ஃபெக்ஷன் இல்ல. இதுல சாதாரண காய்ச்சல் இருமல் தலைவலி அதையெல்லாம் நீங்க எப்படி அதை எப்படி கண்டுபிடிப்பீங்க டாக்டர்? போய் அந்த டெஸ்ட் கண்டுபிடிக்கலாம். இல்ல 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 வாய்ப்பே இல்ல, அதுதான் எங்களுக்கு பெரும் சவாலா இருக்குது. இப்ப நாங்க போய் ஏமாறுறது அப்படிதான், ஏமாறுறது மீன்ஸ் இதுதான் கொரோனா நோய் தெரியாம நாங்க ட்ரீட் பண்ணி நாங்க வாங்கி போயிருக்கிறது சரிங்களா. அதனால சாதாரண காய்ச்சல் இருமல் சளி மாதிரிதான் சார் இது வருது, அதுதான் பிரச்சனை. அது வந்து நம்ம ஏற்கனவே அப்படியே போனீங்களா ஒண்ணு டிராவல் ஹிஸ்டரி கேட்போம், அதுல வந்து நம்ம கோயம்பேடு மார்க்கெட்ல போனாலும்
சென்னையில இருந்து வந்தாலும் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம். பட் எல்லாருக்கும் ரூம்னு அவசியம் இல்லை. டிராவல் ஹிஸ்டரி கேட்போம், அப்புறம் அதுக்கு பிறகு தொண்டை அந்த சோர் த்ரோட் நல்லா டிபிக்கலா வரும். அப்புறம் சில பேஷண்ட்ஸ் தான் வந்து அந்த நோஸ்ல வந்து பிளாக் ஆகிறதால ஸ்மெல் சேஞ்சஸ் சொல்றாங்க. ஏன்னா நோஸ் பிளாக் ஆகுதான் அந்த வந்து ஸ்மெல் டேஸ்ட் ஸ்மெல் சென்சேஷன் போகுது. ஸ்மெல் சென்சேஷன் போனாலே டேஸ்ட் சென்சேஷன் ஆட்டோமேட்டிக்கா போயிடும். ஏன்னா ஸ்மெல் டேஸ்ட்டும் ஒரே மாதிரியான ஒரு உணர்வு நம்ம வந்து பழக்கப்படுத்தி வச்சிருக்கோம். இப்போ இது காரமானது அப்படின்னா அதுக்கு ஒரு ஸ்மெல் போனாதான் நமக்கு தெரியும். அதனால சாப்பிடும்போது டேஸ்டே இல்லைன்னா அதுல மனம் இருக்கணும், அப்பதான் அந்த டேஸ்ட் இருந்து. அதனால தான் வந்து இதுவும் சொல்றாங்க, இந்த மாதிரி சொல்றவங்க ரொம்ப கம்மி. அப்புறம் தலை பாரம் தூரம் இதெல்லாம் இருக்கலாம், அப்புறம் உடம்பு வலி, கை கால் புடைச்சல், பயங்கரமா அடிச்சு போட்ட மாதிரி ஒரு தூரம், ஸோ இதெல்லாம் இருந்ததுன்னா வந்து அவங்க ஒரு கொரோனா நோயாளியா இருக்க வாய்ப்பு இருக்கு. அவங்க உடனே வாய்ப்படுத்தி நம்ம சிகிச்சை அனுப்பணும். இதுக்கு முன்னாடி நாம நிறைய வைரஸ பாத்துருக்கோம், சார்ஸ், பிளேக் அந்த மாதிரி நிறைய வைரஸ பாத்துருக்கோம். ஆனா அந்த கொரோனா உலகத்தையே முடக்கி போட்டுருச்சு. அப்படின்னா இந்த வைரஸுடைய தன்மை என்ன மாதிரி வைரஸ் டாக்டர் நீங்க பாக்குறீங்க? இது வந்து ஒரு ஒரு செயற்கையான வைரஸா இல்ல இயற்கையான வைரஸா, செயற்கையா உருவாக்கப்பட்ட வைரஸ் எல்லாம் சொல்றாங்களே, அந்த மாதிரி ஏதேனும் நீங்க பேசுறீங்களா? எல்லாமே உலகளாவிய ஒரு அரசியல், உலகளாவிய அரசியல். பாத்தீங்கன்னா இந்த வைரஸ் வந்து ஒரு சாதாரண வைரஸ் தான், காமன் கோல்ட் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய வைரஸ் தான். நாங்க படிச்சிருக்க பணிக்கிற புக்ல பாத்தீங்கன்னா ஒரு கால் பக்கம் தான் கொடுத்துருப்பாங்க. புக் வேணும் உங்களுக்கு காட்டுறதுங்க. அப்போ எஸ் டாக்டர் இல்ல இப்போ ஃபோகஸ் பண்ணிக்கோங்க, அவ்வளவுதான் கொரோனா வைரஸ் பத்தி அதுல கொடுத்துருக்கிறது. ஓ, கொரோனாவை பற்றிய ஒரு 15 வரி தான் இருக்குமா? ஆமா, 15 அதுவே இப்ப நடக்கிறது எல்லாத்தையும் அடங்கிட்டாங்க. இப்ப என்ன நடந்து கொண்டிருக்கிறதோ அது எல்லாமே அதுல அடங்கிட்டாங்க. டிசம்பர் ஜனவரி காலகட்டத்துல ஏகப்பட்ட பிளைட்ஸ் டு பிரான்ஸ், இத்தாலி, ஈராக், யூஎஸ்ஏ அப்படின்னு பரவிடுச்சு. இதோடைய இன்குபேஷன் பீரியட் ரொம்ப அதிகமா இருந்ததால இதை வந்து அவங்களால ரெகனைஸ் பண்ண முடியல. அதனால இப்ப வந்து மக்கள் புழக்கம், மக்கள் நடமாட்டம் அதிகமானதுல இது ஓரத்துலாம் பரவி பெரிய பாதிப்பு ஏற்படுற மாதிரி ஒரு போட்டோம். சரி, இந்த கேள்வியை நீங்க பயன்படுத்தின வார்த்தைன்றதுனால நான் கேக்குறேன். உலகளாவிய அரசியல்னு ஒரு வார்த்தையை பயன்படுத்துறீங்களே, அதை நாங்க எப்படி எடுத்துக்கிறது டாக்டர்? மக்கள் இல்ல, உலகளாவிய அரசியல் அப்படின்னா ஒருத்தவங்க இன்னொருத்தவங்க மேல பழி போடுறது. யூஎஸ்ஏ சார் உங்களுக்கு தெரியும், ட்ரம்ப் வந்து ட்ரம்ப் வந்து சைனா தான், நீங்க தான் காரணம் அப்படின்னு சொன்னாரு. ஸோ அந்த மாதிரி, ஸோ அந்த மாதிரி வந்து அடுத்தவங்க அடுத்த மேல சொல்றதால நீங்க வந்து இதை கிரியேட் பண்ணிருக்கீங்க அப்படின்னு சொல்றாங்க. அந்த அரசியல் தான் நான் சொல்ல வந்தேன். ஸோ அது வந்து இதுல இந்த வைரஸ்க்குலாம் தெரியாது. ஸோ இப்படிதான் பண்ணணும், இப்படிதான் நடக்கணும், அது வைரஸ்க்கு தெரியாது. தடுப்பு மருந்து கண்டுபிடிக்க தாமதம் ஆயிட்டே இருக்கு. ஆகஸ்ட்ல கூட ஏதேனும் ஒரு தடுப்பு வந்து கோவாக்சின் ஒண்ணு சொன்னாங்க, ஆனா அதுவே இன்னும் தாமதம் ஆகிறதுக்கான காரணம் எல்லாம் எப்படி டாக்டர், என்ன காரணம் அது? இல்ல, அதாவது சார், நமக்கு டிஎன்ஏ வைரஸ்னா ஒரு டீசென்டான வைரஸ், சரி, அந்த வைரஸ் வந்து நமக்கு ஈஸியா தடுப்பு மருந்து கண்டுபிடிச்சிடலாம். ஆனா ஆர்என்ஏ வைரஸ்க்கு வந்து தடுப்பு மருந்து கண்டுபிடிப்பது ரொம்ப கஷ்டம். அது வந்து அதுல இருக்கிற புரோட்டீன்ஸ் மாத்திட்டே இருக்கும் அடிக்கடி, ஆனா அது மாறாது. பட் அவருடைய பேஸ் இதை வந்து மாத்திட்டே இருக்கும். ஸோ அதனால நம்ம உங்களுக்கு கண்டுபிடிக்க போனா அது ஒன்று மாறிடும். ஸோ மேஜிக் பண்ற மாதிரி இப்போ இன்ஃபுளுன்சா வைரஸ்க்கே வருஷத்துக்கு ஒரு தடவை புதுசு புதுசாக வேக்சின் கண்டுபிடிச்சாங்க. ஒரு வருஷத்துக்கு கண்டுபிடிச்ச வேக்சின் வந்து அடுத்த வருஷத்துக்கு நீங்க யூஸ் பண்ண முடியாது. இப்போ இந்த வைரஸை பொறுத்தவரை 2 மாசத்துக்கு ஒருக்க நீங்க வந்து ஒரு வேக்சின் கண்டுபிடிக்கணும். ஒரு வேக்சினை கண்டுபிடிச்சு அதை எப்படி ரீச் ஆகி நீங்க தமிழ்நாட்டுக்கு வர்றதுக்குள்ள அடுத்த வைரஸ் உங்களுக்கு புதுசாக வந்துடும். இது வந்து அதனாலதான் நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து இதோட வாழ பழகிக்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. நீங்க தனி மனித சுத்தம் இருக்கணும், சுகாதாரம் இருக்கணும், அதிகமா கூட்டம் போடக்கூடாது, ரொம்ப நேரம் ஒருத்தவங்கிட்ட பேசக்கூடாது, அந்த மாதிரிலாம் இருந்தாலுமே மேற்கொண்டு காரணங்களில் இந்த வேக்சின் கண்டுபிடிச்சிட்டா நம்ம மீண்டும் பழைய நிலைக்கு வரலாம். அப்படி இல்லைன்னா ஹேர்ட் இம்யூனிட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மந்தை நோய் எதிர்ப்பு சக்தியை நம்ம சமூகம் உருவாக்கிடுச்சுன்னா வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு. சரி, இல்ல இந்த கொரோனாவுக்கு ஒரு முற்றுப்புள்ளி எப்ப இருக்கும் டாக்டர்? இது ஒரு நல்ல கேள்வி. இது நான் ஒரு வாரமா யோசிச்சு போட்டிருந்தேன். தற்போது பார்க்கக்கூடிய டபுளிங் ரேட் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதை பத்தி ஒரு வீடியோ நான் யூடியூப்ல போடலான்ட்டு எடிட் பண்ணிருக்கேன்.
அது நீங்களே கேட்டீங்க கேள்விய. அதாவது சார், இப்ப ஒரு 400,000 பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னா அடுத்த 100,000 பேர் பாதிக்கக்கூடியது, அதாவது 200,000 மாறுறது வந்து டபுளிங் ரேட். அந்த டபுளிங் ரேட் வந்து 14 நாட்களுக்குள்ள அது வருது சரிங்களா. உதாரணத்துக்கு வந்து இது நியூஸ் பேப்பர்ல வந்ததுதான், 50,000 பேர் 14 மணி இருந்தாங்கன்னா இப்போ 100,000 வந்திருக்காங்கன்னா அந்த இடப்பட்ட நாள் வந்து 14 நாட்கள் தமிழ்நாட்டில். ஸோ இதை வச்சு கால்குலேட் பண்ணும்போது அடுத்த 14 நாள்ல 200,000 ஆகும், அடுத்த 14 நாள்ல 4, அப்புறம் 8, அப்புறம் 16, இப்படி போயிட்டே வந்ததுன்னா ஒரு 4 மாதங்களுக்குள்ள 8 கோடியும் ரீச் ஆகும். ஆனா 8 கோடியும் ரீச் ஆகுறதுக்கு 1 கோடி ரெக்கவர் ஆகிறாங்க இல்லைங்களா? இப்ப குறைஞ்சிருக்குன்றீங்களா? எப்படி குறைஞ்சிருக்கா? எண்ணிக்கை கம்மியா இருக்கும்போது கம்மியா சீக்கிரம் சீக்கிரம் வர மாதிரி தெரியும். இதே டபுளிங் ரேட்ல பரவல் ஏற்பட்டுச்சுன்னா 4 மாதங்களுக்குள்ள நம்ம தமிழ்நாட்டில் உள்ள எல்லாருக்குமே பரவலுக்கான வாய்ப்பு இருக்கு. அதை நம்ம தடுக்கிற முறையை தான் நம்ம வந்து கையாண்டாதான் இதை குறையலாம். அது வந்து முடிந்த அளவுக்கு நம்ம வந்து தடுத்து முற்றிலும் அந்த கொரோனா வைரஸ் கடைசி நோயாளி வரைக்கும் நம்ம வந்து அதுக்கான தடுப்பு நடவடிக்கை தான் என்ன டாக்டர்? எல்லாருக்கும் வந்துரும் அப்படின்ற அளவுக்கு கூட ஒரு அச்சம் இருக்குன்னா அதுக்கு என்ன நடவடிக்கை அரசு எடுத்துட்டு இருக்கு? சுகாதாரத்துறை உங்களை போன டாக்டர்ஸ் எல்லாம் என்ன மாதிரி ஆலோசனைகளை சொல்லிட்டு இருக்கீங்க? அதே போல நோயாளிகளுக்கு எந்த மாதிரி சொல்லிட்டு இருக்கீங்க? மக்களுக்கு என்ன மாதிரி விழிப்புணர்வு சொல்லிட்டு இருக்கீங்க டாக்டர்? அதான் சார், இதுவும் வந்து பயங்கரமான கேள்வி. ஏன்னா இதை யாராலும் விடை கொடுக்க முடியாத கேள்வி. நான் கொஞ்சம் ட்ரை பண்ணி பாக்குறேன். அதாவது சார், ஒரு வியாதி வந்து அதனுடைய வெளித்தன்மை தெரியறது வந்து இன்குபேஷன் பீரியட் 14 நாட்கள். அதை மேக்சிமம் இன்குபேஷன் பீரியட் வச்சுதான் 28 நாட்கள். இப்போ வியாதி உள்ளவங்க எல்லாத்தையும் நம்ம வர வச்சு நம்ம அதுல இருந்து வெளியில போகாம நம்ம ட்ரீட் பண்ணிக்கணும் இல்லை, இது அந்த 28 நாள்ல கிளியர் ஆயிடும். மக்களும் புதுசா இருக்கிறவங்க நடமாடக்கூடாது வெளியில. இப்ப கர்ஃபியூ போட்டிருக்காங்கன்னா எல்லாரும் கண்டிப்பா கடைபிடிக்கணும். ஃபேஸ் மாஸ்க் போடணும், கண்ணாடி கிளாஸ் காகல்ஸ் பண்ணிடணும். வெளியில போகும்போது எந்த வேலையா இருந்தாலும் ஒரு 5 நிமிஷத்துல முடிச்சு வரணும். ஸோ இது மாதிரி இந்த எஸ்எம்எஸ்ன்னு ஒரு ஷார்ட் தான், ஒன்று வந்து சோசியல் டிஸ்டன்சிங், மாஸ்க் அண்ட் சானிடேஷன், ஹேண்ட் சானிடேஷன். இந்த எஸ்எம்எஸ் மந்திரத்தை எல்லாரும் கடைபிடிச்சிங்கன்னா இருக்கிற நோயிலே நாங்க ட்ரீட் பண்ணி விட்டுருவோம். அப்ப 30 நாளைக்கு நீங்க வெளியில வரக்கூடாது. இது சாத்தியமா உங்களுக்கு? வெளியில வரும்போது நம்ம இத கடைபிடிக்கலாம், பொருளாதாரத்துல குறைய போறது. சரி, ஒவ்வொரு தனி மனிதனுடைய கையில தான் இருக்குன்றீங்க சரியா? குறிக்கும் நம்ம எப்பவுமே சமூகமா தான் வாழ்றோம். ஒரு ஊர்ல வந்து 1,000 பேர், எங்க ஊர்ல எடுத்தீங்கன்னா ஒரு 5,000 பேர் வாழ்றோம் இல்லைங்களா? இதுல 5,000 பேர்ல ஒரு 90% பேருக்கு ஏற்கனவே பரவிட்டா இருந்தாலும் அல்லது அவங்களுக்கு வராது அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருந்தாலும் மீதி 10 பேர் வந்து காப்பாற்றப்படுவாங்க. மீதி வந்து ஒரு 10% வந்து காப்பாற்றப்படுறாங்க சரிங்களா? இந்த கொரோனா வைரஸ் பொருள்ல 70% இருந்தாலுமே நம்ம ஹெல்த் மெட்டி போதும் அப்படின்னு ஆராய்ச்சி சொல்லுது. இப்ப தோராயமா ஒரு ஊர்ல 100 பேர் வச்சுக்கோங்களேன், அதுல 70 பேர் வந்து ஒண்ணு குணமடைஞ்சிருக்கலாம், இல்லைன்னா அந்த வைரஸ் வந்து இம்யூனிட்டி வேக்சின் கொடுத்து நம்ம இம்யூனிட்டி ஆயிடலாம். அந்த வேக்சின் இல்லாததான் இந்த இம்யூனிட்டி அட்டைன் பண்ணாததுக்கு முக்கிய காரணம். அப்ப வேக்சின் இல்லைனாலும் இப்ப ட்ரீட்மெண்ட் ஆகி சரியாகி வீட்டுக்கு வந்தவங்க அதுல வந்து மேக்சிமம் நம்பர் ஏற்கனவே இன்க்ரீஸ் ஆகிட்டு 70% ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு வந்தாங்க அப்படின்னா மீதி இருக்கிற 30% வந்து அவங்களுக்கு புது இன்ஃபெக்ஷன் வரணும் நம்ம காப்பாற்றலாம். அந்த 30% தான் நாங்க வந்து வயதானவர்களா இருக்கட்டும் அப்படின்னு நாங்க சொல்லிட்டோம். ஏன்னா வயதானவங்களுக்கு தான் அந்த மார்க்கல் ரேட் அதிகம், குழந்தைகளுக்கு அந்த அளவுக்கு மார்க்கல் ரேட் இல்லை. காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா குழந்தைங்க வந்து அந்த வைரஸை ஒன்றும் பண்றதில்லை, ஒன்னும் இருந்து சரியாகி மூழ்கிடுதுங்க.
பெரியவங்க வந்து அந்த வைரஸுக்கு நோய் எதிர்ப்பைய அதிகப்படுத்தி அவங்க உற்பத்தி பண்றாங்க, அதனாலதான் அவங்க வந்து தடுமாறுறாங்க. அதனால சின்ன குழந்தைங்க வந்து எப்படி கம்முன் இருந்தோ அதே மாதிரி நம்மளும் அந்த வைரஸுக்கு எந்த விதமான எதிர்ப்பு சக்தி இல்லாம கம்மு இருந்தா நம்ம நிம்மதியா இருக்கலாம். ஆனா அதான் நம்மளால முடியல. ரொம்ப ரொம்ப எளிமையான வார்த்தைகள்ல நிறைய விஷயங்கள் ஒரு டாக்டர் நீங்க பதிவு பண்ணிருக்கீங்க. இனிமேலாவது இந்த வீடியோவை பார்க்கக்கூடியவங்க, இந்த பேட்டியை பார்க்கக்கூடியவங்க ரொம்ப அவங்களே புரிஞ்சுப்பாங்க. அவங்க நீங்க சொல்ற வார்த்தைகளை ரொம்ப எளிமையா புரிஞ்சுப்பாங்க. குழந்தைகள் எல்லாம் எவ்வளவு வந்து ரொம்ப அமைதியா இருக்காங்களோ அதை ஃபாலோ பண்ணுங்க. ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் அக்கறை இருக்கு, அது அந்த அக்கறை இருந்தால் இந்த கொரோனாவில இருந்து நம்ம விடுபடலாம்னு சொல்லியிருக்கீங்க. நீங்க தொடர்ந்து நோயாளிகளோடு சொல்லுங்க. இந்த மைண்ட்ல இந்த மாட்டேஜ் சிம்டம்ஸ் தொண்டவழி ஜலதோஷம் கிடைப்பு இந்த மாதிரி இருக்கிறவங்க வந்து முடிஞ்ச அளவுக்கு அவங்க வந்து கார்கிள் பண்றது, தொண்டையில சுத்தம் பண்றது, நல்ல வேது பிடிக்கிறது, இந்த மாதிரி பயிற்சிகள்லாம் செஞ்சாங்க. சுவாச பயிற்சி செஞ்சாலே இந்த கம்மியா இருக்கக்கூடிய வைரஸ் எல்லாம் கிளியர் பண்ணிடலாம். ஒரு தொண்டை வரைக்கும் ஒரு மூணுல இருந்து நாலு நாள் வரைக்கும் அந்த வைரஸ் இருக்கும் அப்படின்றாங்க. அந்த மாதிரி வைரஸ் நம்ம கிளியர் பண்ணிட்டாலே மேஜர் வைரஸ் வந்து நம்ம வந்து தடை பண்ணலாம். நிறைய விஷயங்கள் சொல்லிருக்கீங்க டாக்டர். இந்த பேட்டி உண்மையாவே எளிய மக்களுக்கு போய் சேரட்டும், அவங்களுடைய பார்வைக்கு அவங்களுடைய செவிகளுக்கு இது கொண்டு போய் சேர்க்கப்பட்டாலே ஓரளவு மக்கள் புரிந்துணர்வு கொண்டு வாங்க. அதே போல நீங்க நிறைய விஷயங்கள் பேசியிருக்கீங்க, மக்கள்கிட்ட கொண்டு போய் கொடுப்போம். இணைப்பில் வந்து பேசியமைக்கு நன்றி டாக்டர் கதிர்வேல் சார். நன்றி, அனைவருக்கும் நன்றி, வாய்ப்பு நன்றி.